தி பாஸ் பேபி படத்தின் இரண்டாம் பாகமான தி பாஸ் பேபி ஃபேமிலி பிசினஸ் திரைப்படம் இந்தியாவில் அக்டோபர் 8ஆம் தேதி தியேட்டர்களில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் ஆகிய மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ஏன் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கடந்த 2017ஆம் ஆண்டு ரிலீஸான தி பாஸ் பேபி மக்களை கவர்ந்து நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமில்லாமல் இந்திய மதிப்புப்படி 931 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த படம் சுமார் 3934 கோடி ரூபாய்களுக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை குவிச்சது. குழந்தைங்களையும் அவங்களை தியேட்டருக்கு கூட்டி போன பெற்றோர்களையும் ஒரு சேர கவர்ந்ததால் இந்த வசூல் சாதனையை தி பாஸ் பேபியால் நிகழ்த்த முடிஞ்சது. அதே மாதிரி இந்த படமும் குழந்தைகளையும் பெரியவங்களையும் கவரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். தி பாஸ் பேபி படம் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணதுக்கு முதல் காரணம் அந்த படத்தின் டைட்டில் கிரெடிட் விஷுவல்ஸால தான். பிறந்த குழந்தையான பாஸ் பேபியின் அறிமுகத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, க்யூட்டாக, ஹியூமர் சென்ஸோட கிரியேட்டிவாக காமிச்சிருப்பாங்க. ஒரு பச்சை குழந்தை கோட் சூட் போட்டு அடல்ட் வாய்ஸில் பேசுறது, மெச்சூர்டான ரியாக்ஷன்ஸை குழந்தையின் ஃபேஸில் காமிக்கும் போது வர யூனிக்கான ஃபீல்னு பாஸ் பேபியோட கேரக்டரைசேஷனை ரொம்ப புதுமையாக ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த படம் சிறுசு, பெருசு, இலசுன்னு எல்லா வயதினரையும் உலகம் முழுக்க கவர்ந்தது. தி டெம்பிள்டன் பிரதர்ஸ் பெரியவர்களா மாறி ஒருவருக்கொருவர் விலகி போறாங்க. ஆனா ஒரு புதிய பாஸ் பேபி எப்படி அவங்கள மறுபடியும் ஒன்றிணைச்சு புதிய குடும்ப தொழில ஊக்குவிக்குது அப்படிங்கிறது தான் தி பாஸ் பேபி 2 படத்தோட திரைக்கதை. முதல் பாஸ் பேபி படத்துல பேபி கார்ப் நிறுவனத்தின் லோகோ நீல நிறத்துல இருக்கும். ஆனா இந்த படத்துல புது பாஸ் பேபி ஒரு கேர்ள் அப்படிங்கறதால அந்த லோகோ இந்த படத்துல பிங்க் நிறமா மாற்றப்பட்டிருக்கு. அனிமேஷன் படங்களை டைரக்ட் பண்றதுல வல்லவரான தி பாஸ் பேபி முதல் பாகத்தையும் இயக்கிய டிம் மெக்ராத் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மைக்கேல் மெக்குல்லர்ஸ் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காரு. ஹன்ஸ் ஜிம்மர் மற்றும் ஸ்டீவ் மசாரோ பின்னணி இசை அமைச்சிருக்காங்க. ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்கும் பாஸ் பேபி 2 படத்தை யூனிவர்சல் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மேரி பிளீ மற்றும் மார்க் ஹெஸ்டர் ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன் படங்களிலேயே அதிக ரன்னிங் டைம் கொண்ட படம் இதுதான். 107 நிமிடங்கள் ரன்னிங் டைம் கொண்ட இந்த படத்தின் பட்ஜெட் $82 மில்லியன். அதாவது இந்திய மதிப்புப்படி தோராயமாக 610 கோடி ரூபாய் ஆகும். தியேட்டர்களில் 3D இந்த படம் வெளியாகவிருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி இதுவரைக்கும் பாஸ் பேபி 2 திரைப்படம் உலகம் முழுக்க 841 கோடி ரூபாய் வசூலை குவிச்சிருக்கு. அதனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகியிருக்க படங்களின் வசூல் அடிப்படையில் 26வது இடத்துல இந்த படம் இருக்கு. டால்பி அட்மாஸ், DTSX, RO 11.1, SDDS, டால்பி டிஜிட்டல் ஆகிய ஆடியோ தொழில்நுட்பங்களில் சவுண்ட் மிக்சிங் பண்ணப்பட்டிருக்கும் இந்த படத்தின் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வழக்கமான 2.35:1 ஆகும். ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன் நிறுவனத்தோடு இணைஞ்சு ஜெல்லி ஃபிஷ் பிக்சர்ஸ் நிறுவனமும் இந்த படத்தின் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பணிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. பல நாடுகளில் சில மாதங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே இந்த படம் தியேட்டர்களையும் 4K ப்ளூரே டிவிடிகளையும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பல பிரபல பத்திரிகை இணையதள விமர்சனங்களில் ஆவரேஜ் மதிப்பெண்களையே பாஸ் பேபி 2 படம் பெற்றிருக்கு. முதல் பாஸ் பேபி படத்துக்கும் இதே தான் நிகழ்ந்தது. ஆனால் மக்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் உள்ள குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அனிமேஷன் படமாக இந்த பாஸ் பேபி 2 படம் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேணாம். இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு பாஸ் பேபி படத்தின் 3ஆம் பாகமும் வெளியாக வாய்ப்பு இருப்பதா தயாரிப்பு தரப்பில் சொல்லியிருக்காங்க. தி பாஸ் பேபி ஃபேமிலி பிஸ்னஸ் படத்தை நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்ப்பீங்களா அப்படின்னு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.